இந்த தமிழ்நாடு ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாச்சு. இது வந்து நான் மட்டுமே கத்தி கத்தி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எனக்கு மாலை மரியாதை கொடுத்து அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது. ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான பேரை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் வரும். இதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கணும். இந்த இம்பேக்ட் விஷயத்த நான் வந்து ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நெட்வொர்க் மார்க்கெட் சரியாக தப்பான்னு சண்டை போடுற டயத்தில் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் கூட பேசிக் விஷயங்கள் இருக்காங்க. லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற தமிழ்நாட்டில் உள்ள லீடர்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குற எந்த பேசிக் விஷயம் கூட அவங்க பண்ணுறதில்ல. இந்த மாதிரி தருணத்தில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். என்ன சொல்லுவாங்க, நிறைய ட்ரைனர்ஸ் அங்கங்கே நிறைய பிளாக் ஆகியிருப்பாங்க. டீமில் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறனால அவங்க லீடர் ஆகியிருக்க முடியாது அப்படின்னு. ஸோ லீடர் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் உண்டு பண்ணும். நம்ம ஸ்டைலில் அதை எவன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டான்னு அதை பற்றி சொல்ல, பட் என் ஸ்டைலில் நான் லீடர்னு யார் ஒத்துக்கிடுவேன் அப்படின்னா யாரால் மக்களை உழுக்க முடியுமோ தேக்க முடியுமோ அதுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னொரு கேவலமான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒரு ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் நடக்குன்னா கிராஸ் லைனை உண்டே உள்ளே விட மாட்டாங்க. இவன் கிராஸ் லைனை உள்ளே விட மாட்டாங்க. இவன் நெட்டோ மக்கிட்டேருந்து எங்கேருந்து இவனெல்லாம் தேக்க போகிறான்னு எனக்கு தெரியல. இந்த தருணத்தில் நம்ம ஸ்டைலில் இறங்கி நெட்டோ மார்க்கெட்டிங் கெத்தாக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சுற்றி சுற்றி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சரி, ரொம்ப மொக்கையாக ட்ரேடிங் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராத்தில் நான் பேசிக்காக எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, எப்படி நம்ம எவனையுமே பிச்சு எடுக்காமல் எப்படி போய் ட்ரைனிங் கொடுக்கறது, பிச்சு எடுக்காமலே நம்ம எப்படி மக்கள் வந்து பிஸ்னஸை கொண்டு வர்றது, எவனுக்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிறது, எப்போ அவனுக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது, அவனை நம்மகிட்ட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு எப்படி கேட்க வைக்கிறது, அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போய் அவனை எப்படி முடிக்கிறது. ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஃபாலோ அப் அப்படின்னு ஒன்று கிடையாது. இந்த ரெண்டும் என் அகராதியில் கிடையவே கிடையாது. ரிஜெக்ஷன் வரைக்கும் கூட்டி போகவே மாட்டோம் நம்ம, அவன் செட் ஆக மாட்டோம், நாங்கள் கூட்டி போக மாட்டோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இந்த தமிழ்நாடு ட்ரிப், இந்த தமிழ்நாடு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராத்தை நான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டு லட்ச லட்சக்கணக்கான நெட்வொர்க் மார்க்கெட்டோட வாழ்க்கை தரத்தை உயரணும். வாழ்க்கை தரத்தை உயர்றோமோ இல்லையோ, நெட்வொர்க் மார்க்கெட்னா கெத்தாக மக்களை இன்வைட் பண்ணதும் பிளான் பண்ணதும் நெட்வொர்க்கின் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரணும். நான் சோப்பிலாங்கி சொங்கிகள் இருக்கவனை பற்றி நான் பேசலை, சரியா? அவன் தன்னை பெரிய பருப்புன்னு நினச்சிட்டு இருப்பான், கேவலப்பட்டு இருப்பான், என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனால் படிக்கணும் கூட தெரியாது. நான் அவனை பற்றி சொல்லலை, அவனை என்னென்ன சாகட்டும், அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயாவது ஏன் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு, இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு கெத்து வந்திருக்கு, ரியாக்ஷன் வந்திருக்கு, ரிசல்ட் வந்துருன்னா நான் அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ பண்ணுறேன். இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எனக்கு ட்ரைனர்ஸ் வேணும். ட்ரைனர்ஸ் வேணால் என்னோடய ஜென்ரேஷன் நான் இல்லாமல் போகணும், நான் அழிஞ்சு போகணும், ஆனால் நான் நம்ம நினைக்கிற அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வாழணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, முகம் தெரியாத என்னோடய ஃபோட்டோவும் எனக்கு மாலை போட்டோம் இந்த மாதிரி கொண்டாடுறதை விட்டுட்டு ஒரு ஜென்ரேஷன் ஒரு சிஸ்டமே நம்ம கிரியேட் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்படி தான் பண்ணணும் ஒரு கெத்து உருவாக்குவோம், அந்த மதிப்பு மரியாதை உருவாக்குவோம். எங்கேயாவது ஒரு நெட்வொர்க்கருக்கு அவமானப்பட்டுச்சுன்னா அதை நினச்சி நான் எனக்கு வலிக்கும், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிருவேன். எங்கேயாவது நெட்வொர்க்கர் இழிவுபடுத்தப்பட்டாலும் சரி, கேவலப்படுத்தப்பட்டாலும் சரி, அவங்க வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் சரி, அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஒன்று இவனுக்கு பண்ண தெரியாது, இன்னொன்று பண்ணவும் முடியாது, ஆனால் பண்ணிடுவேன்னு லீடரை கையை கலத்துக்கிட்டு மோட்டிவேஷன் பண்ணது குரூப் பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பான். அவன் இவனெல்லாம் அந்த செம்பரியாடை கூட்டி போயிட்டு எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமா? இவனை பார்த்தா 1000 ரூபா, அவனை பார்த்தா 300 ரூபா, இவன் 1500 ரூபா, ஒருத்தனை பார்த்தா அவனுக்கு 1000, 2000, 3000 கணக்கு மட்டுமே தெரிந்துடும், மனுஷனை தெரியாது. அதேமாதிரி அவன் 1000 கொடுக்க மாட்டேன்னா அங்கேயே கட் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம ட்ரைனிங்கில் அது கிடையாது, நம்ம சிஸ்டத்தில் அது கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு வாழ்வியல், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மளோட ஒரு பழக்க வழக்கம், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம். இதுக்காக மார்ச் 6, 7, 2 நாள் திருச்சியில் வந்து செமினார் வச்சுருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம எம்எம்ஜி பண்ணோம், திருச்சி வந்து சென்டரான இடம், எல்லோரும் வர முடியும் அப்படின்னு. ஸோ மார்ச் 6, 7, 2 நாள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனர், இது வந்து ட்ரைனிங் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனர். ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் வாத்தியாரானால் ஸ்டூடெண்ட்ஸை தரவாக பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வாத்தியாராக முடியும். எப்போ நீங்கள் வாத்தியார் ஆட்டிங்களோ அந்த பாடத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. இது மூலமாக நீங்களும் சரி உங்கள் டீமுக்கும் சரி இந்த விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெள்ளம் தெளிவாகும். ஓகே ஓகே, இதை வந்து நான் பியூர் அண்ட் பியூராக ஒரு சேவையாக செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் வட்டில், ஏன் கொழுப்பில், ஏன் திமிரில் தான் செய்வேன். இந்த டிக்கெட் வந்து 15,000 ரூபாய்க்கும் இருக்குது, 3000 ரூபாய்க்கும் இருக்குது. 15,000 புக் பண்ணால் 15,000 புக் பண்ணிக்கலாம், 3000 புக் பண்ணால் 3000 புக் பண்ணிக்கலாம்.
ட்ரைனிங் அது வெனு அது சீட் அது சாப்பாடு அது எல்லாம் அதே தான். ஆனால் யார் முதல்ல டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 3000 ரூபா, யார் கடைசி மூமெண்ட்டில் டிக்கெட் எடுக்கிறாங்களோ 15000 ரூபா. நிறைய பேர் சொல்லலாம், சார் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு சார் இந்த மாதிரி செமினார் இருக்குன்னு. என்ன வேலை பண்ணிட்டு இருந்த எவ்வளோ நாள், சேனலை பார்க்காமல இதை பார்க்காம உனக்கு என்ன வேலை இருந்துச்சு? ரொம்ப பிஸியாக இருந்ததுல, பிஸியாக இருந்து போ. இப்போ நீ வந்து பே பண்ணால் 15000 பே பண்ணி தான் இந்த செமினார் அட்டன் பண்ண முடியும். லெட் மீ பி வெரி கிளியர், நான் ஏன் அந்த குழுப்பில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு 1.5 லட்சம் ரூபா வாங்குவேன் ஒருத்தன்ட்ட. ஒவ்வொருத்தருக்கும் நான் 1.5 லட்சம் ரூபா வாங்குவேன். அதில் ஒரு பேசிக் விஷயம் தான் அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். குறைஞ்சது நான் 30000 வாங்கணும். ஆனால் நீ கடைசி மூலம் புக் பண்ணாலும் 15000னா அது கூட உனக்கு குறைய தான், சரியா? இதுதான் ட்ரைனிங்கோட மாடல். ரெண்டாவது, 2 நாள் ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் சேர்ந்ததுனால, இந்த ட்ரைனிங்கில் சேர்ந்ததுனால பணம் கொடுத்துட்டோம், ஹாலில் வந்து உட்காந்துட்டோம், அதனால நான் ட்ரைனர் ஆகணும்னா கண்டிப்பாக ஆக முடியாது. இந்த 2 நாளும் நாலேஜ் கிடைக்கும், 1 நாள் நாலேஜ் கிடைக்கும், 2வது நாள் பியூர் அண்ட் பியூராக யார் யார் அதை எப்படி எடுத்துக்கிட்டால் எல்லார் முன்னுக்கும் அதை செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டி ப்ராக்டிக்கல், யார் யார் வந்து நான் நினைக்கிற அந்த மாதிரி ஒரு ட்ரைனரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் எனக்கு முடிவு பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ட்ரைனிங், வேறு ப்ரோக்ராம் கிடையாது, இந்த அவேர்னஸ் ட்ரைனிங் மட்டும். வேறு லீடர்ஷிப் அந்த ட்ரைனிங், நெடுமகடி ட்ரைனிங், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரைனிங் அதெல்லாம் வேறு கதை, நான் அதுக்கு வரவே இல்லை. இது வந்து பேசிக்காக ஒருத்தனை கெத்தாக நெடுமார்க்கெட்டிங் எப்படி ஸ்மூத்தாக எவன்ட்டையும் பிச்சு எடுக்காமல் அவனாக நம்மகிட்ட கேட்டு, ப்ராஸ்பெக்ட் நம்மகிட்ட கேட்கணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணு கேட்கணும், அந்த மாதிரி கேட்டு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ட்ரைனருக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரெண்டு விஷயம், ஒன்று ட்ரைனர் ஆடணும்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ இதையாவது படிச்சுட்டு போவேன், இது படிச்சுட்டு போகலாம், மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குது, ஒன்று நீங்களே படிச்சுட்டு போகலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ரெண்டு, இதுக்கான காஸ்ட்டு இமீடியட்டாக பண்ணலாம். எனக்கு சீரியஸான ஆட்கள் யாருன்னு வேணும், அதுக்கு தகுந்தபடி நான் பேக்கேஜ் செட் பண்ணதாக இருக்கட்டும், பிளான் செட் பண்ணதாக எல்லாத்துக்கும் உதவும். ஸோ கடைசி மூமெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வரோம்ல, கடைசி மூமெண்ட் வந்தால் அதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்க. நம்பர் 1, ஸோ இந்த பொங்கலுக்குள்ளே ஜனவரி 15 வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வெறும் 3000 ரூபா. ஜனவரி 15 இருந்துட்டு ஜனவரி 8 வரைக்கும், 31 வரைக்கும் புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டில் லிங்க் அதே தான் இருக்கும், அதில் பில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து 5000 ரூபா மாறிடும். ஸோ ஜனவரி 30 புக் பண்ணிங்கன்னா 5000 ரூபா. ஃபெப்ரவரி 1 வேலண்டைன்ஸ் டே 15 வரைக்கும் புக் பண்ணிங்கன்னா 10000 ரூபா, இந்த டிக்கெட் 10000 ரூபா. ஃபெப்ரவரி 15 மார்ச் 2 வரைக்கும், அதுக்கப்புறம் எப்போ நான் நீங்கள் புக் பண்ணாலும் சரி, ஒரு டிக்கெட் 15000 ரூபா, சரியா? நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், இந்த சேனலை பார்க்கல, கடைசியாக பார்த்தேன்னா அதுக்காக ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா, அதில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இதில் கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் பார்க்குவாங்க. நம்பர் 1, இந்த வீடியோஸ் வந்து பொதுவாக யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவன் மட்டும் தான் ட்ரைனர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் ஏதாவது தாராள பிரபு, நம்ம டீம் நல்லா இருக்கணும், எல்லோரும் ட்ரைனராக இருக்கணும், எல்லாருமே இந்த நெட்டமார்க்கெட்டிங் வந்து படித்து கெத்தாக பிளான் பண்ணுவோம், ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள டவுன்லைன் இருப்பாங்க. ஒரு உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்காவது நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது வரும். நீங்கள் ஒரு லீடராகன்னு நினச்சிங்க, இந்த மாதிரி நம்ம டீம்லேயும் லீடராகனு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் அந்த வீடியோ கொடுத்து அவங்களை கொண்டு வர சொல்லுங்கள். இல்லாட்ட ஒத்தியில் நம்ம மட்டும் படித்து வந்துடலாம், அங்கோட்டு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் போகுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான், யாரும் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான். இதையும் மீறி யாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலே அவங்க தான் கெத்து, தாராள பிரபு, டீமில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எங்கள் கல்ச்சரில் வரக்கூடிய ஆட்கள். நாங்கள் எல்லோரும் ஓட விட்டு யாரும் ஜெயிக்கன்னு பார்ப்போம், ரெண்டு பேரும் காலை வெட்டி விட்டு அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் தெரியாமல் படிக்கணும் அந்த கூட்டம் கிடையாது. அதேமாதிரி கிராஸ் லைனே உள்ளே விடாத பசங்க, நாங்கள் கம்பெனிஸ் வித கம்பெனிஸ் கூட்டிச்சு பண்ணுற ஆட்கள், எங்கள் ஸ்டைலில் யார் லீடர்ஸ் இருக்கோம் அவங்க தான் எங்களோட ட்ராவலிங் பண்ண முடியும். ஸோ இது காஸ்ட் பற்றிய விஷயம். ஸோ இந்த டிக்கெட் வந்து நீங்கள் 3000 ரூபாய்க்கு புக் பண்ணலாம், 5000 ரூபாய்க்கு புக் பண்ணலாம், 10000 ரூபாய்க்கு புக் பண்ணலாம், 15000 ரூபாய்க்கு புக் பண்ணலாம். ஆனால் ஃப்ளைட்டு, அதே ஃப்ளைட் போகிற தூரம் அதான், ட்ரைனிங்காக தான், சாப்பாடாக தான், எல்லாம் அதான். ஆனால் லேட்டாக புக் பண்ணுங்க, அதான் நான் ரொம்ப பிஸி பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கல, 15000 ரூபாய் கொடுத்து வரணும் வரலாம், இல்லாட்டி வரம்பு கூட இருக்கலாம். இப்போ இதோட ட்ரைனிங்ஸை பற்றி நான் பேசுகிறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக ட்ரைனிங்ஸ் எடுத்தனா எங்கே போட்டாலும் சரி ஏதாவது பேசுவாங்க. இப்போ நான் எப்படி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் என் ட்ரைனிங் கூட நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இவர் என்ன சொல்கிறாரு புரியல, அந்த ஏரியாலாம் எங்கள் ஏரியா பக்கம் வந்துடாதுங்க, ரைட்டா? இவனுக்கெலாம் என் ட்ரைனிங் பிடிக்கல, அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க, அல்லது யோசிச்சு சரியாக யூஸ் இல்லாத அவங்களும் வந்துடாதீங்க. யாருக்காவது இவர் ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இவர் கொடுக்குற ஸ்டைல் வேறு, இந்த மாதிரி நம்மளும் படிக்கணும்னா அவங்க மட்டும் வாங்க. இங்கே வந்துட்டு அது நொண்ணை இது நொண்ணன்னு சொல்லாதீங்க, இந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க, புரியுதா? இந்த ட்ரைனிங்கில் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும். சில ட்ரைனர்ஸ் ஈகோலே செத்து போயிடுவான், அவன் லீடரும்மா அவன்மா, அவனுக்கு மாலையை போடுதான், மழையை போடுதான், அவனே போடுதான், அவன் என்ன பேசுவான். நான் நிறைய ட்ரைனர்ஸை பார்த்துருக்கேன், நான் எவனாவது ஆக்டிவேஸ்க்குன்னா சரண்டரே பண்ண மாட்டான், அவன் பேசும்போது தெரியும், அவன் நிற்கும்போது ஸ்டைலை பார்த்தது இவனால் சரண்டர் ஆகலை,
அவனுக்கு ஒத்த ரூபாய்க்கு நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சரி, ஸோ எப்போவுமே வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரண்டர் ஆகணும், இதை பற்றி தெரியணும் அப்படின்னா மட்டும் இந்த ட்ரைனிங் வாங்க, வேறு யாரும் வர வேண்டாம். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி அவங்கள புரிய வைக்கிறது, நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் உறிஞ்சா இல்லையா. நிறைய பேர் வந்து லெக்சர் கொடுத்துட்டு போயிடுவான், கைதட்டி கைத்தட்டி காலத்தட்டி கைத்தட்டி இது கைத்து போயிடுவோம், அது முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ புரிஞ்சு அப்படின்னு. நிறைய ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது, சார் நீங்கள் கொடுக்க ட்ரைனிங் ஓகே, ஆனால் எனக்கு வந்து நாளைக்கு நாளானிக்கெலாம் மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு. நான் ட்ரைனிங் முடிச்சதாக இருக்குமே, நாளைக்கு மறந்து போகணுமா, மறப்பா நாளைக்கு இல்லைல்ல சார், பக்காவாக ஞாபகம் இருக்கும். பண்ணுற விஷயங்கள், நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் இருக்கும், டெய்லி ஞாபகம் வரணும். இப்படிப்பட்ட ட்ரெயினரை நம்ம எப்படி ஆறுது, அப்படியே ட்ரெயினர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் பார்ப்போம். நிற்கிறது, நடக்கிறது, பேசுகிறது, ஐ கான்டாக்ட்ஸு, பயத்தை எப்படி போக்குறது, அவங்கள எப்படி என்கேஜாக வைக்கிறது, இவங்களாம் படித்தாங்களா படிக்கலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க வெளியே போய் வேலை செய்வாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வித விதமாக அவங்கள வந்து உலுக்கி நம்மளோட ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறதான். இதை நான் பேசுறதுக்கு காரணம் அப்படின்னா, இப்போ எல்லோரும் கேட்காங்க நெட்டு மார்க்கெட் எல்லோரும் ஒரு தினசாக சொல்லிக் கொடுக்காங்க, நீங்கள் ஒரு தினசாக சொல்லிக் கொடுக்கு. ஏன்னா நான் முதல்ல இந்த நெட்டு மார்க்கெட்டை பார்த்து வெறுத்தேன், இந்த கூட்டமும் கைத்தட்டுறதும், கோட்டை வாங்கிறோம், அதை வாங்கிறோம், இதை வாங்கிறேன்னு சொல்லி கைத்தட்டதை நான் வெறுத்தேன், எல்லாம் பீல விடுற கொஸ்டின்னு பார்த்தேன். இன்றைக்கி ஏன் என்னை பற்றி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது காரணம், எதார்த்தமாக பேசுறது காரணம் என்னென்னா, நான் எதார்த்தமாக பேசலை, நான் ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் எப்படி எடுக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கணும், நடத்த வைக்கணும், அது கேஷுவலாக எப்படி நடக்கணுங்கிற விஷயத்த நான் ப்ரொஃபஷனலாக ஒவ்வொரு கம்பெனிஸில் கற்றுக்கிட்டேன். நான் ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க 55 கம்பெனிஸ், கிளாசிக் பொலவாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மாருதி இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு 55 கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பக்காவாக எப்படி ஒருத்தன்ட்டு இறக்கணும். குப்பனோ சுப்பனோ எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் ட்ரெயினர் குப்பனோ சுப்பனோ பரவாயில்ல, பார்ட்டிசிபெண்ட்ஸ் முனிச்சாமி முளைச்சாமி மலைச்சாமி எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிஸ்டத்தை இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த சிஸ்டத்தை அவன் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான், அந்த சிஸ்டம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் அந்த விஷயத்த செய்ய முடியும், சேல்ஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் அது உள்ள இனி அச்சில் விட்டு விரட்டி எடுத்து அச்சு எடுத்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் இனி அச்சில் எடுத்திருக்காங்க. ரிலையன்ஸில் இருக்கட்டும், பிக் பஜார் இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட் இருக்கட்டும், எல்லா இதுலேயும் அந்த அக்குவர் ஆணிவர் என்னை உரிய வச்சு எடுத்து எப்படி நான் வந்து ஒரு கார் எப்படி செல் பண்ணுறது, பைக் எப்படி செல் பண்ணுறது, தங்கம் எப்படி செல் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்துறது, சேல்ஸ்மேன் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் எப்படி நான் படித்து கொடுக்கணும், அதே மாதிரி தான் நெட் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்தை உருவாக்குன்னு வைக்கிறேன். ஸோ இது சுரேஷாக இருந்தாலும் சரி, ரமேஷாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் படித்தான்னா அவன் இப்படி சொல்லிக் கொடுப்பான், இப்படி சொல்லிக் கொடுத்தான் இவனுக்கு இந்த விஷயம் மாறும், இப்படி மாறினா இவன் இப்படி பிஸ்னஸ் பண்ணான், இப்படி பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ பணக்காரனாகும், இவ்வளோ துட்டு வரும் உனக்கு, இங்கே விஷயத்த வந்து பண்ணும். இதில் எவன் எதை மிஸ் பண்ணாலும் சரி கதை கந்தலாயிரும். அந்த எவன் எஸ் மிஸ் பண்ணாமல் எப்படி போகணும் அப்படிங்கிறத என்னட்டேருந்து வர்ற அந்த உருவத்தை வந்து அந்த சிஸ்டத்தை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துடணும். இந்த ட்ரெயினருக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் ஏன் கன்ஃபார்மாக இவன் எப்படி ட்ரெயின் பண்ண முடியும், இவங்களால் இப்படி பண்ண முடியும், நான் கன்ஃபார்ம் ஆகிட்டோம், அவங்களுக்கு நான் சர்டிஃபை பண்ணுவேன், இவங்களை வந்து நான் ட்ரெயினர் ஆக்கிடுவேன், ட்ரெயினர்னு சர்டிஃபிகேட் வரும். அதுக்கப்புறம் எங்கெங்கிறதுலாம் ட்ரெயினர் ரெக்யர்மெண்ட் இருக்கோ இனிஷியலாக ஏன் கூட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, ஏன்னா அன்றைக்கி அவங்க ஹாலில் பண்ணி முடிச்சுருவாங்க, அப்புறம் ஏன் கூட நான் எங்கெல்லாம் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணுறனோ ஏன் கூட அவங்க எக்ஸ்பென்சஸில் வரணும். ஓகே, நான் அவங்க எக்ஸ்பென்சஸில் வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, கூட இருக்கிறது எல்லாம் கூட வரலாம், எங்கெங்க ட்ரைனிங் எடுக்கணும் அந்த ப்ராக்டிக்கலாக அவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே ட்ரைனிங் கொடுக்கணுமோ சுரேஷ் செல்லம் டீம்லேருந்து போவாங்க, அவங்க எங்கேயும் போய் அவங்க கம்பெனி யூஸ் பண்ண மாட்டான், அவன் யாரையும் போய் ஆள் எடுக்க மாட்டான். ஓகே, ஏன்னா இது நெட்டமஸ் அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட ப்ரோக்ராம், இதில் வந்து உங்க கம்பெனி ஆளை பிடிக்கிறது நம்ம மக்களே அதுதான், கூட்டம் கூட்டமாக செம்பரி ஆட மாதிரி கூப்பிட்டு போவான், ஏன் அந்த ஆடை அங்கே விட்றாது, இந்த ஆடை அங்கே விட்றாது அப்படின்னு, இந்த கூட்டத்தையும் இந்த விஷயத்தையும் தவிர்க்கணும். ஏன் சிந்தனையில் எங்களோட இந்த பயணத்தில் யார் கூட வர முடியுமோ அவங்க மட்டும் கூட வாங்க. இந்த ட்ராவலிங்கில் கூட வரணும் வைக்கணும்னு சொன்னோம்ல, ஹாலுக்கு 3000 ரூபாயும் சரி 15000 ரூபாயும் சரி, இதில் வந்து நீங்கள் ஒன்லி ஹாலு மத்தியான சாப்பாடு மட்டும் இதில் ஃப்ரீ, ஏன்னா சிலவங்க திருச்சியிலே இருப்பாங்க, சிலவங்க திருச்சியில் சொந்தக்காரன் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏன் டிக்கெட்டு ஹோட்டல் காஸ்ட் வாங்கணும், அதனால் வாங்கலை. உங்களுக்கு வேணும்னா ஸ்பெஷலாக தங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தந்துடுவாங்க, என்றைக்கு ட்ரைனிங் டே அன்னைக்கு மார்ச் 6-7 உங்களுக்கு தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க, தட் வில் பி எக்ஸ்ட்ரா காஸ்ட், இந்த 15000 ரூபாயிலையும் 3000 ரூபாயிலையும் அந்த காஸ்ட் வராது. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் இதை ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க பார்க்குறீங்க, கண்டிப்பாக இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், புக்கிங் பண்ணுங்கள், இந்த பிளான் கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்னு வாங்க. நிறைய பேர் கூட பேசும்போது எப்படி பேசுன்னு தெரியாது இல்லையா, என் கூட இருக்கணும்னு தெரியும்,
ஸ்டார்ட் எப்படி பண்ணணும் முடிக்கணும், எவ்வளோ குறைய பேசணும், குறைய பேசினா எவ்வளோ மீனிங், நம்மளை யாரையாவது வந்து போர் அடிக்கி என்ன இப்படி மொக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கும். இது எப்படி வராது அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கா ட்ரெயினர் ஆனீங்க, இந்த மாதிரி ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் பேச்சை திறந்து நீங்கள் வாயை திறந்து எல்லோரும் ஆன்னு பார்த்துட்ருக்கணும். ஏஆ எப்படா முடிப்பவர், எப்படா போவார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை எப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி எந்தெந்த வகையிலலாம் நீங்கள் அட்ராக்டிவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த ட்ரைனிங்கில் பார்ப்போம். நான் திரும்ப சொல்கிறேன், 30,000 குறைஞ்சது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் இன்னொரு தடவை அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சேன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் 30,000 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தன் வந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். பட் இது வந்து நெட்டு மக்களை ஒரு ட்ரைனர் உருவாக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். யாருக்காவது புரிஞ்சு யாருக்காவது வர முடிஞ்சுன்னா, அதான் 2 மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன், டிக்கெட் காஸ்ட்டு சொன்ன டேட்டில் அப்படியே மாறும். 3000 டிக்கெட்டு 5000 ரூபா, 5000 டிக்கெட்டு 10000 ரூபா, 10000 டிக்கெட்டு 15000 ரூபா மாறும். இதில் எங்கேயாவது மாற்றிருக்கா, நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரியா, ஒருத்தன் வந்தாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன், 50 பேர் வந்தாலும் அதான். என் கடைசி டிக்கெட்டில் நாங்கள் 10 பேர் சார்னா 10 பேருக்கு 1 ரூபா குறைய கிடையாது, 15 ரூபா கிட்டால் உள்ள. ஸோ எவ்வளோ சீக்கிரம் யாருக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லணுமோ, யாருக்கு வரணுமோ டீமில் வரணுவாங்க. இது ஒரு சர்வீஸாக பண்ணுறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ண பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி ஆகணும், உங்களை மாதிரி ஆகிடுவாங்க. என்ன மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா தெரில நமக்கு எப்போ என்ன வருது, எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை இப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் இது கொடுக்கணும் அந்த தட்டில் வந்திருக்கேன். நான் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ அதை நான் சொல்கிறேன், 3000 நான் என்ன 2 நாள் ட்ரைனிங் நான் கொடுக்க போகிறேன். ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங் மினிமம் 30,000 கிலோ, இதுக்கப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணுற ட்ரைனிங் 30,000 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஓகே, யாராவது இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு போய் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்த எப்போ போய்ங்கன்னா கண்டிப்பாக வைப்பேன், ஆனால் 30,000 வைப்பேன். எகைன் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்க பயன் அடிச்சுக்காங்க உங்கள் லைஃப் மாற்றிங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சாவா இல்லாட்ட அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.